வணக்கம் फ्रेंड्स வெல்கம் டு ஹோம் டேட்டா எஸ்பிஎஸ் அண்ட் கார்ட்ஸ் இன்னைக்கு சாட் ஐட்டम्सக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய பப்படி எப்படி செய்யணும் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு வீட் ஃப்ளோர்ல செஞ்சிருக்கேன் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் வெல்கம் டு आवर சேனல் ஹோம் டேட்டா ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அந்த 1 கப்ல 1/2 கப் அளவு ரவையை சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கிறதுல நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையா இருக்கும்போது நம்ம எண்ணெயை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டு புடிச்சு பாத்தீங்கன்னா நல்லா புடிக்கிற அளவுக்கு இருக்கணும் மாவு அதான் கரெக்டான இருக்கும் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் நமக்கு இப்போ கரெக்டா இருக்கு இப்போ இதல தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஹார்டா நம்ம பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டா பிசைஞ்சிட்டீங்கனா கிறிஸ்பியா வராது பூரி மாவோட கொஞ்சம் சாஃப்ட்டாவும் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஹார்டாவும் பிசைஞ்சிக்கோங்க ஒரேடி தண்ணி சேர்த்து பிசைய வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க நான் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்துட்டு பானி பூரிக்கு யூஸ் பண்ண முடியாது மசால் பூரி பேல் பூரி அந்த மாதிரி சாட் ஐட்டम्सக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் நம்ம இந்த மைதாவும் சேர்க்க தேவையில்லை கோதுமை மாவு வச்சு நம்ம சூப்பரா செஞ்சிரலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 30 मिनट्स நம்ம அப்படியே ரெஸ்ட்ல வச்சிரலாம் ஊறிட்டே இருக்கட்டும் மாவு மினிமம் 15 मिनट्स வரைக்கும் ஆச்சு நீங்க ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இப்போ நாம திரட்டலாம் சின்ன சின்ன பால்ஸ் நீங்க தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க லைட்டா பிசைஞ்சிட்டு இது நாம திரட்ட ஆரம்பிக்கலாம் சப்பாத்தி மாதிரி இத திரட்டிக்கோங்க மேல மாவு எதுவும் சேர்க்காதீங்க மாவு சேத்தீங்கனா பொரிக்கும் போது அது எண்ணெயில அந்த மாவுலாம் போய் கரைஞ்சிடும் அதனால மாவு சேக்காம இந்த அளவு திக்னஸ்க்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இதுல ஒரு ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூடி வந்துட்டு சின்னதா எடுத்துக்கேன் இத வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டா பண்ணிக்கோங்க நீங்க ஃபோக் வச்சு குத்துனீங்கனாதான் அது வந்துட்டு உப்பி வராம இருக்கும் இல்லனா பூரி மாதிரி உப்பி வந்துரும் இப்போ அழகா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி மூடி இல்லாம எப்படி செய்யணும் பார்த்துக்கலாம் அதுலயே கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க இத வந்துட்டு அழகா ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஃபோக் வச்சு குத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யலாம் நம்ம கட்டர் இல்லாம இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ண போறோம் நம்ம ஆயில் நல்லா சூடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதல நீங்க ஒரே டைம்ல நிறைய கூட சேர்த்து பொரிச்சு எடுக்கலாம் நான் இந்த மாதிரி நிறைய சேர்த்திருக்கேன் கடலெண்ணெய் இல்லனா ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க பொரிக்கிறதுக்கு இப்போ நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் இத பொரிச்சு எடுத்துட்டீங்கனா நம்மளோட சூப்பரான பப்ரி வீட்லயே ரெடி ஆயிடுச்சு இத வச்சு எப்படி மசால் பூரி செய்யிறது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிடுங்க அரசவே உணவு உண்ணுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம்